வணக்கம் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷின் பரிபூர்ணாசியுடன் குரு சத்து மையம் தட்சிணாமூர்த்தி கடவுள் இருக்கார்ல அவருடைய அம்சம் என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வேதத்துல குருவே சர்வ லோகானாம் ரிசகே பவரோகிணாம் நிதகே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமோ நமக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா குருவே சர்வ லோகானாம் குரு என்பவருக்கு சகல லோகத்தை தெரிஞ்சுக்கணும்பாங்க என்ற சகலம் என்ன இந்த பூமியில் மூன்று உலகம் இருக்குது அருள் உலகம் அருள் உலகம் இருள் உலகம் இதுக்கு மேலே இருக்கிறது ஆவி உலகம் அதுக்கு மேலே பித்ரு உலகம் அதுக்கு மேலே தெய்வ உலகம் சித்த உலகம் ஞானம் ஆன உலகம் ஏழு உலகம் இருக்குது எனக்கா தெரியுமா தெரியாது சரி அடுத்தது ரிசகை பவரோஹிணாம் நம்ம செய்யக்கூடிய நாம் செய்த பாவம் பரம்பரை பாவக்கூடிய வழி அழுக்கு சுத்தம் பண்ணுறது ஓம் என்ற வழி தான் சுத்தம் பண்ண வைக்கும் அதை தெரிஞ்சிருக்கணும் நிதகே சர்வ வித்யா நாம் சகல விதி தெரிந்திருக்க வேண்டும் அவரே திரு தச்சனாமத்தினுடைய அம்சம்னு சொல்கிறாங்க சகல வித்தை அப்படின்னு என்னென்னா கரு குருசத்து மையத்தில் ஒரு பத்து விதமான பயிற்சி சொல்லித்தரோம் ஒன்று என்ன வாசு யோகம் ரெண்டு என்ன ஒம்பது யோகாலாம் ஆறு மூச்சு சரி பண்ணிக்கலாம் மூணு பணம் என்றால் என்ன தங்குவது இல்லை வாங்கினா கொடுக்க முடியல கொடுத்தா வாங்க முடியல என்னென்ன கடவுளா கடன் காட்டியலாம் நாலு குழந்தைங்க நினைவாற்றல் பயிற்சி ஐந்து தீய சக்திகளை எப்படி போக்குவது ஆறு நம்ம தாய் வழி தந்தை வழி மனைவி தாய் சுகமாக இறந்த ஆத்மாக்கள் எப்படி முறையாக சாந்தி செய்வது ஏழு மகாலட்சி வழிபாடு எட்டு தினசரி ப கவச மந்திரம் ஒன்பது காலபயர் மந்திரம் கணபதி மந்திரம் பத்து பீஜ அச்சர மந்திரம் ஒரு மனிதன் அத்தனை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாரும் நல்லனமாக இருப்பதற்கு இந்த பத்து பயிற்சி அவசியம் கடைபிடித்தல் வேண்டும் அப்போ சகல வித்தை இன்ன என்ன தேவையோ அத்தனையும் கரு குருவங்களுக்கு அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன்களுக்கு உடனே தீர்வு நீங்களே செஞ்சுக்கணும் வெளியே பரிகாரம் கிடையாது அப்படி சொல்லக்கூடிய ஒரே ஒரு கலை கரு குருசத்தம்மையை என் குரு தட்சிணாமூர் ஈக்குவல் அதனால தான் குரு சக்தி மையம் அப்படின்னு சொல்லுகிறேன் குருவே சர்வ லோகானாம் ரிசகே பவரோகினாம் நிதகே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணோமூர்த்தியே நமோ நமக அவர்தான் தட்சானத்துடைய வம்சவளி என்று சொன்னார் என் குரு தட்சாமூர்த்தியுடைய வம்சவளி என்பதை இதவும் தெரிவித்துள்ளது சகல சௌபாக்கியம் பெறுக எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக